உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகள்ல ஒரு கோடியே 90 லட்சம் இந்தியர்கள் வசித்து வருவதாக புள்ளிவிவரங்கள் சொல்லுது. நிரந்தரமா வசிச்சு வர்றவங்க தவிர வேலைக்காக போனவங்க, சுற்றுலா போனவங்க, பிசினஸ் விஷயமா போனவங்க, இவங்க எல்லாம் தனி. இந்த மாதிரி போனவங்க சுமார் ஒரு 25,000 பேர் அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள் வெளிநாடுகள்ல சிக்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கொரோனா காரணமாக இந்தியா உட்பட பல்வேறு நாடுகள் ஊரடங்கு உத்தரவு நடைமுறைப்படுத்திருக்காங்க. இதனால வான்வழி போக்குவரத்து உட்பட எல்லா போக்குவரத்தும் நிறுத்தியாச்சு. அதனால வெளிநாடுகளில் சிக்கியிருக்கக்கூடிய இந்தியர்களால தாயகம் திரும்ப முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஈரான், பங்களாதேஷ், மலேசியா உள்ளிட்ட நாடுகள்ல பலர் சிக்கியிருக்காங்க. அவங்கள வந்து இந்தியாவுக்கு திரும்ப கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி உறவினர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. ஆனா மத்திய அரசாங்கம் தரப்புல அந்த மாதிரி அவங்களை வந்து கூட்டிட்டு வர்றது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் வந்து 53 நாடுகள்ல 3,336 இந்தியர்கள் வந்து கொரோனாவால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்கள ஒரு 25 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. எனவே அவங்கள இங்க கூட்டிட்டு வரும்போது இங்க இருக்கிறவங்களுக்கு கொரோனா இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால அழைச்சிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தா கூட வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் அங்க இருக்கக்கூடிய தூதரகத்தை வந்து தொடர்பு கொள்ளலாம், தங்களுக்கு தேவையான உதவிகளை கேட்டு பெற்றுக் கொள்ளலாம். ஒருவேளை விசா எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னா விசாவை வந்து நீட்டிச்சு தர்றதுக்கும் அரசு நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு மத்திய அரசு தரப்புல சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இந்தியர்களை நம்ம நாட்டுக்கு கூட்டிட்டு வர முடியல, ஆனா இங்க இருக்கக்கூடிய வெளிநாட்டினரை அந்தந்த நாடுகள் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அது மாதிரி பார்த்தோம்னா இது வரைக்கும் ஒரு 30,000 மேற்பட்டவர்கள், அதாவது ஒரு தோராயமா 35,000 பேர் வரைக்கும் இந்தியாவில இருந்து வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க. இப்போ வெளிநாடுகளில் சிக்கியிருக்கக்கூடிய இந்தியர்களோட உறவினர்கள் வைக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இங்க இருக்கவங்களை வெளிநாட்டுக்கு வந்து அந்தந்த நாடுகள் கூட்டிட்டு போகுது வெளிநாட்டினரை, ஆனா அங்க இருக்கவங்களையே நம்ம இங்க கூட்டிட்டு வரக்கூடாது அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு மத்திய அரசு என்ன பதில் சொல்ல போகுது?